கனிமொழி அவர்கள் எங்கேயோ பேச போறாங்க, எவனும் பெருசா கேட்க போறதில்ல, சும்மா வன்மத்தை கேட்க வேண்டியது. ஏதாவது ஒரு கனிமொழி அவர்களோட பேச்சு பயங்கர வைரலா போயிருக்குன்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்துருக்கீங்களா? மதினே, ஜமீனோட கௌரவத்துல உனக்கு அக்கறை இருக்கணும். நீ எத்தனை நாளைக்கு அப்படி வேஸ்டாவே தெரிய போற? இதுக்கு இப்படித்தான், சின்ன வயசுல இருந்து நீ பார்த்தாலே ஒரே விளையாட்டு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஆனா புருஷன் கிட்ட ஒரு நாள் விளையாண்டுச்சு, அவன் கத்திரத்து நான் கருத்துக்கு போயிட்டேன். பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் போய் சம்பந்தமாக நீ என்ன பேசுகிற புரியல அப்படின்னு சொல்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிப்பாங்க. நாடு போலே எல்லாவரையும் ஒரு போலே காணும்னு ஒரு யூனியன் சர்க்கார் வரான். பந்திரா அவிக்காவா? ஏய் தமிழங்க, இதோ இதோ படி, அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது. நமக்கு ஒருமிச்ச நிற்காம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ டூ டைம்ஸ் எம்பி, இந்த எம்பி திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. உப்பு தின்னா தண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த எம்பியோட ஒரு கூட்டத்தில் மேலே ஒருத்தர் ஏறி நிற்கிறான் பாருங்க. என்னங்க, தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பாத்துட்டு இருக்கோம், அதனால உட்காருங்க. மர்க்கா மர்க்கா சொல்லு. நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பாத்துட்டு இருக்கோம், அதனால உட்காருங்க. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவனியா, குடி மெத்து ட்ரக்ஸ் அப்புறமா இந்த கஞ்சா இதெல்லாம் தான் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதே எம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஐயோ தமிழ்நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது அதிமுக ஆட்சியில். இப்போ அவன் மேல இருந்து கீழே வந்தாலும் இன்னொரு விதவை ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்லை, வந்துட்டாங்க அரசியல் மன்றத்துக்கு. உங்களுக்கு நீங்க என்ன காவிரி என்னமோ இவர் சொல்றாரு, வெக்கங்கட்ட பெல்கடா உங்களா நீங்களும் உங்களை, எனக்கு ஆத்திரங்கள் வருது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் இங்கே குடிப்பழக்கம், ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. ஒரு நிமிஷம் உட்காருங்க, வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல, உட்காருங்க. நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பாத்துட்டு இருக்கோம், அதனால உட்காருங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக நடமாடுவதாக கிளம்பிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் பேச மறுத்து திமுக எம்பி கனிமொழி கிளம்பி சென்று இருப்பது மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமா இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாடு முதல்ல இருக்கு. அந்த நாய் தூக்கி வெளில போறான் அப்படின்னு சொன்ன அந்த ஆராசாவின் எந்த புகழை பத்தி இப்ப பேசுறது? மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூ மாறி தேன் மாறி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்ச விக்கி. எம்ஜிஆர் ஒரு லூசு அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, பதில சொல்லியா அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணதை பத்தி பேசலாமா? இவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட பேயில போன், நீ புரோக்கரா, நீ அந்த மாதிரி புரோக்கரா, நீ புரோக்கர் பயல, அடுத்து கிழிச்சு விடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. திமுக மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது வேற சர்ச்சையை டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆராசா அவர்களை. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறது நித்யானந்த ஒரு ஆளத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சம பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு. காரணம் என்னன்னா, இந்த ட்ரக் மேட்டர்ல ரொம்ப கேவலமா மாட்டியிருக்கு இந்த திமுக கும்பல்.
ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் ஆசா அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வச்சு ஒரு பேச்சு பேச வைக்கிறாங்க. இந்தியா ஒரு நாடே இல்லை. ஆமாம், இந்தியா உங்களுக்கு நாடாக தெரியாது, கென்யா தான் உங்களுக்கு நாடாக தெரியும். ஏன் கென்யா? ஜாஃபர் சாதிக்கெல்லாம் அப்பப்போ கென்யா போயிட்டு வந்தாராம், பல சினிமா பிரபங்கள்லாம் கென்யா போயிட்டு வந்தாங்களாம். எல்லா தடவை திமுக ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி கிளப்பி விடுவாங்க. ஏதாவது சொல்லி குழப்பி அவங்களே. என்னத்தை சொல்லி சார் குழப்புறது? இலுமினாட்டின்னு சொல்லு சார். இலுமினாட்டியா? நம்ம கையும் கிளவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க. கண்ணுக்கு தெரியாத நாலு விஷயத்த சொன்னா அவன் நிமித்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம குடிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல பல மேட்டர் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப உண்மையிலேயே இந்த திராவிட நாடுங்கிறது தமிழ்நாடு கிடையாது, அது வந்து கென்யால இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டவாளம் கூடிய சீக்கிரம் தண்டவாளத்துல ஏறப்போது. என் வேலை உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. கருணாநிதி மாதிரி ரயில் வராத தண்டவாளம் கிடையாது, உண்மையிலேயே ரயில் வரக்கூடிய தண்டவாளத்தை ஏறும்போது இது பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு முடிய போது நல்லாவே தெரியும். ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பேச்சு. இந்தியா ஒரு நாடு கிடையாது. பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் கேட்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். பல குண்டுன்ற ஒரு ஆட்டில் இருந்து மெட்ராஸ் ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். என்ன பாஸ்போர்ட்டா? என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அதை கையில கொடுத்து முடிச்சு பிரிச்சுட்டாங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மொழியே கிடையாது. ஒரு நாடுனா எப்படி இருக்கணும்? ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு திரு ஆராஸ் அவர்களே. கொஞ்சமாவது அறிவு இருந்தா எப்படி பேசுவீங்களா? இப்போ ரஷ்யா எடுத்துக்கோங்க. ரஷ்யா ஒரு நாடா இல்லையா? ரஷ்யாவில் எவ்வளவு மொழிகள் பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற பல்வேறு ஊர்களில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ நாடு அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஒரு மொழி கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இப்ப தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு நாடு, கேரளால இந்த மலையாளம் பேசுறவங்களுக்கு ஒரு நாடு. அந்த மாதிரி மொழி மொழி மட்டும் கிடையாதுங்க, கலாச்சாரம். மெட்ராஸில் பேசக்கூடிய மொழியும் இங்கே இருக்கக்கூடிய பண்பாடும் கன்னியாகுமரியிலையோ மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? ஒரு மொழியிலேயே எவ்வளோ டைலக்ட் இருக்குது. அப்போ டைலக்டின் அடிப்படையில் எனக்கு பிரித்து கொடுன்னு கேட்டால் எங்கே போய் நிற்பேன்? ஓகே பா, அடுத்து நான் எங்கே நிற்கணும்? நடுவுரில் போயிருந்து லாரி வரும், மேலே ஏற்றுதான் போ. ஓகே பா, நம்ம இங்கிட்ட போவோம். நான் இங்கிட்டே போயிடுவோம் பா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்ட இங்கிட்ட வா. அப்படியா அப்படியா. ம் ம் மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.